வணக்கம். இன்னைக்கு வந்து சொல்லுங்க, வணக்கம் போல சினிமேஸ் அப்டேட்டுக்கும் சீக்கிரமா வந்துட்டோம். இன்னைக்கான அப்டேட்ஸ் பாத்துருவோமா? பாத்துருவோம். அர்ஜுன் தாஸ் உங்களுக்கு தெரியும், அவரோட ரீசெண்டா அநீதி, அப்புறம் காளிதாஸ் ஜெயராமோட போர்னு ஒரு படம் நடிச்சாரு, ரசவாதி அப்படின்ட்டு ஒரு படம் நடிச்சாரு. அவரோட அடுத்த படம் எதுன்னு பார்க்கும்போது மில்லியன் டாலர் ப்ரொடக்ஷன், குட் நைட் லவர் படங்கள் எடுத்த அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அடுத்த படம் அவர் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. யாரு டைரக்டர் அப்படிங்கறத பார்த்தோம்னா விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்க போறாரு. இந்த படத்துல ஃபீமேல் லீட் ஹீரோயின் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அதித்தி சங்கர் வந்து அர்ஜுன் தாஸுக்கு ஜோடியா அடிக்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது ரோல் நடிக்கிறாங்களா இல்ல, ஆனா ஃபீமேல் லீட் அவங்க தான். அதித்தி சங்கரை பத்தி பேசிட்டோம், இப்ப அவங்க அப்பாவோட ஒரு அப்டேட் ஒண்ணு இருக்கு, அதை நீங்க சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க. இப்ப என்ன சங்கரை பத்தின ஒரு அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்தியன் 2 போயிட்டு இருக்கு, அது வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அது அந்த படத்து மேலேயுமே வந்து பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. இப்ப என்னன்னா அந்த இன்டர்வல் சீன்ல வந்து கோட்டோட கிளிம்ஸ் வந்து இணைக்க போறாங்க, அது ஒரு எதிர்பார்ப்பை கூட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஒரு சில செலக்டடான செலக்டிவா சில தியேட்டர்ஸ்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மல்டி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரியான இடத்துல வந்து அவங்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவர் வந்து வேல்பாரியோட ரைட்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை எப்போ வந்து டைரக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்ற பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பண்ணலான்னு இருக்கிறேன், ஏன்னா லாக்டவுன்லேயே வந்து அந்த வேல்பாரி கதையை நான் ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கான ரைட்டிங்கும் ஸ்கிரீன் பிளேயிங்கும் நான் எழுதிட்டேன். அடுத்து வந்து அதை டைரக்ஷன் பண்ண வேண்டியதான், அது வந்து 3 பார்ட்டாக நான் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வேல்பாரியை பற்றின சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு வந்து அஜித் சார் கூட வந்து ரீசெண்டாக ஒரு பிக் வந்து போட்டிருந்தாரு. பல பேர் இருந்தாங்க, த்ரிஷா இருந்தாங்க, சுப்ரீம் சுந்தர் இருந்தாரு. ஆனால் அது எந்த டீம் அப்படின்றது தெரியல, ஏன்னா வந்து அவங்க மங்காத்தாலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ குட் பை டாக்லையும் ஒர்க் பண்ணுறாரு, விடாமுயற்சியில் இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து இது வந்து ஒரு மீட்டப் மாதிரி இருந்திருக்குது. இது என்னங்க விடாமுயற்சி ஷூட்டிங் தான் இப்போ போயிட்டு இருக்கு, அதனால விடாமுயற்சி டீம் ஆகலாம் தானே இருக்கலாம். இப்ப இல்லாட்டி இவரு திருப்பி ஹைதராபாத் வந்திருக்காரான்னு தெரியல. அஜித் அஜித் எங்க பிரபு எங்க இருக்காரு, யூஎஸ்ல இருக்காரா ஹைதராபாத்ல இருக்காரான்றதும் தெரியல. ஆனா த்ரிஷா வந்து எல்லா படத்துலயுமே இருக்கிறாங்க, விடாமுயற்சியில இருக்கிறாங்க, கோட்லயும் வந்து ஒரு கேமியோ பண்றாங்க. அதனால வந்து எந்த படத்தோட ஷூட்டிங்ல இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. அதெல்லாம் வந்து லெட்டரா ரிவீல் பண்ணுவாங்க. இதுதான் இப்போதைக்கான இந்தியன் 2 வேல்பாரி கோட்டை பத்தின ஒரு அப்டேட். இப்போ அடுத்த படம் வந்து தேவரா, ஜூனியர் என்டர் நடிக்கிறாரு, பேன் இண்டியன் படமா ரிலீஸ் ஆக போகுது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச நியூஸ், அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி பேன் இண்டியன் ஹிட் அடிச்சிருச்சு. அது அதுக்கப்புறம் வந்து அதோட இன்னொரு தகவல் வந்திருக்கு இதை பற்றி, என்னென்னா அடுத்த சிங்கிள் வந்து கூடி சீக்கிரம் விரைவில் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்கிறாங்க. ஜூனியர் இண்டியருக்கும் ஜான்வி கப்பூருக்கும் அவங்க தான் ஹீரோயின் நடிக்கிறாங்க. அவங்களுக்கும் உள்ள சாங் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொமான்டிக் சாங்காக என்னங்கிறதுன்னு தெரியல. இப்போ தேவரா 2 பற்றி ஒரு தகவல் இருக்குது, இதில் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாபி தியால் சஞ்சய் தத்துக்கு அப்புறம் பேன் இண்டியன் வில்லனா மாறிட்டாரு. எல்லா படங்களையும் எல்லா பேன் இண்டியன் படத்துலையும் வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து தேவரா 2 மெயின் ஆண்டகனிஸ்ட் நடிக்கிறதா வந்து ஒரு தகவல். ஓகே, இப்ப அடுத்த அப்டேட் யாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுஷ். ஓகே, அவர் வந்து இப்ப நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்காரு. ஆமா, அவர் ராயன் ரிலீஸ் ஆகும் போது குபேரா போயிட்டு இருக்கு. ஆமா, இளையராஜா பயோபிக் போயிட்டு இருக்கு, தேரேஸ்க்கு மெயின் இருக்கு. இவ்வளவு படங்கள் மத்தியில அடுத்தடுத்த அப்டேட்டும் வந்து அவரை பத்தினதுதான் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்னேஷ் ராஜா அப்படின்றவர் வந்து அடுத்து தனுஷ் வச்சு இயக்க போறாரு, வில்ஸ் நிறுவனம் தயாரிக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்துருக்கீங்க, இந்த போர்த்துரில் அந்த படத்தோட டைரக்டர், அடுத்து தனுஷ் வச்சு இயக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த படத்துக்கான சம்பளம் வந்து 45 கோடி தனுஷ் வாங்குறாரு, குறைச்சுக்கிட்டாரு, குறைச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளவு படங்களுக்கு அப்புறம் தனுஷ் வந்து வெறும் 45 கோடி தான் வாங்குறாரு அப்படின்ற போது ஷாக்கிங்க தான் இருக்கு. ஆனா வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேல்ஸுக்குமே வந்து ரீசெண்டா நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே, அப்ப தனுஷோட அப்டேட் இவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். இப்ப அடுத்த அப்டேட் வந்து கூலி, படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச தகவல், ஸ்ருதிஹாசன் உள்ள வந்துட்டாங்க, சத்யராஜ் நடிக்கிறார், ரஜினி கூட ரொம்ப வருஷம் கழிச்சு, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச தகவல் தான். இப்போ வந்து இந்த படத்தை பத்தி புதிய தகவல் என்னன்னா பர்த் வாசல்ட ஒரு ரோல்ல நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க, பட் வந்து அவர் நோ சொல்லிட்டு தான் ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா வந்து தொடர்ச்சியா விக்ரம் வந்து நடிச்சிருக்காரு, அடுத்தடுத்த பாட்டுல அவர் வரப்போறாரு, இல்ல வேட்டையிலே ரஜினி கூட நடிச்சிட்டாரு, அதனால அப்படியான்னு தெரியல, வேணாம் நம்ம போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு தெரியல. இதுவுமே வந்து உறுதியான தகவல் கிடையாது, இதுவும் வந்து சோசியல் மீடியால பரவலா போயிட்டு இருக்கு. இது ஒரு பேச்சுவார்த்தையிலே முடிஞ்சதா சொல்றாங்க. எஸ்ஜே சூர்யாவும் வந்து இந்த படத்துல ஒரு ரோல் நடிக்க போறதா சொல்றாங்க. அவர் நடிக்கலனாதான் ஆச்சரியம், நடிக்கிற இருக்கிறாரு அப்படின்றது வந்து ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போட்டு அப்படின்ற மாதிரி. உள்ளூர் லெவல்லா எஸ்ஜே சூர்யாவை போடு, பேன் இண்டியா லெவல்ல சஞ்சய் தத்து இல்ல பாபி தியால போடு, அப்படின்ற மாதிரி இருக்கு. கூலி பற்றிய தகவல் வந்து இன்னைக்கு இவ்வளவுதான். இவ்வளவுதான்.
இப்போ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குணா படம் எப்போ ரீ ரிலீஸ் அப்படின்ற கேள்வி வந்து ஒரு கூட்டம் வந்து ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கு. ஓகே, இப்போ அதுக்கான ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ரீ ரிலீஸ் ட்ரெண்டே முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன ரீ ரிலீஸ். அதனால் அந்த மஞ்சு பல் வயசில் அந்த பாட்டை போட்டு நாங்கள் அந்த படத்தை பார்த்தே ஆகும் அப்படின்ட்டு. அவன் பண்ணது கூட பரவாயில்லைங்க, அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ரீல் அடிக்கிறாங்க பாருங்க. இப்போ வந்து அந்த படத்தோட ரீ ரிலீஸ் பற்றி என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா, குணா படத்தோட காப்பிரைட்ஸ் வச்சிருக்கிற பிரமிட் எவர்கிரீன் மீடியா அந்த நிறுவனத்தோட நிறுவனர் கன்ஷியாம் ஹெம்தேவ் அப்படின்றவர் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ரீலீஸை வந்து தற்காலிகமாக இப்போ நிறுத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து போட்டிருக்கிறாரு. இதனால் கமலோட ரசிகர்லாம் ஐயோ ரீலீஸ் ஆகாதா, நாங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண மாட்டோமா அப்படின்றத வந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. படத்தை விடுங்க, உங்களுக்காக தான் இந்தியன் டூலாம் வந்துட்டு இருக்கு நாளைக்கு, அதை பாருங்கள். புது படங்கள் வரும்போது எதுக்கு ரீ ரிலீஸுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. அப்படி பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்லேயும் இருக்குது, ஓடிடியிலையும் இருக்குது. இப்போதைக்கு குணா ரீ ரிலீஸ் ஆகாது, அதுக்கான கேஸ் வந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்போ சால்வ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத லேட்டராக நம்ம சொல்லுவோம். ஓகே, இன்னைக்கு சினிமேஸ் அப்டேட் இவ்வளோ தான், முடிஞ்சு. ஓகே, இதோட நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெகுலராக நம்ம ஷோ ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் உங்களிடமிருந்து நாங்கள் ரெண்டு பேருமே விடைபெறோம். ஓகே, டாடா, பை பை. Thank you.